நம்ம சொல்றோம் காதியானிகள் பூரா காபிர் என்பதால் உலகம் முழுவதும் ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காதியானிகள் காபிர், காதியானிகள் ஏன் காபிர், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கின்றார்கள். அவர்கள் அவங்க எழுதும் போதும் கூட புஸ்தகங்கள் போடும், நோட்டீஸ் போடும் போதும் கூட இப்படித்தான் எழுதுவாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம், ஒன்னே ஒண்ணுதான், நீங்க காத்தமும் நபியின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றீங்க, நாங்க சொல்லல. அவ்வளவு, நாங்க அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல. அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவர்கள் காபியர். அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது, ஹஜ்ஜுக்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு, வேற பேர்ல போனாதான், காதியானிங்கிற பேர்ல போக முடியாது. காதியானி ஒரே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு நபி வருவார், அவர் தான் எங்களுடைய நபி, குலாம் அகமது காதியானி என்பவர். அவருக்கும் அல்லாஹு தஆலா வஹீ இறக்குமா, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த தங்களுடைய கொள்கைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஹதீஸுக்கு மாற்றமாக குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக அவர்களை காபிர் என்று சொல்லுகின்றோம். ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக ஒன்றை மறுக்கக்கூடிய ஒருவனை காபிர் என்று சொல்லும் பொழுது முற்றிலத்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய செய்திகள் மிக ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்க ஆயத்துல படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, ரெண்டு மூணு நாலு இடத்துல எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா என்று வரக்கூடிய நாலு இடங்கள்ல அந்த ஹிக்மத் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லி குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை ஓதி காட்டுவார் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையிலே வருகின்றது. எத்துலு அலைக்கும் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார், ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவார். அந்த ஹிக்மத் என்பதற்கு ஒரு தப்சீர் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய எல்லா முறைகளும் ஹிக்மத்துக்குள்ளே அடக்கம். ஹிக்மத்துக்கு பல பொருள்கள் செய்யப்படுகின்றன தப்சீரின் மூலமாக. அதுல ஒன்னு ரசூல் இருக்கிறாங்க, அதுல காதியானிகள் மிக தெளிவான விஷயம் நோட்டீஸ் கூட போட்டிருக்கிறாங்க பாருங்க, பெரிய நாலு பக்கத்துல பெரிய நோட்டீஸ் போட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகப்புல சரியாக்க பத்தி தவறான கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த என்ன உண்மையிலேயே அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள், ஏனென்றால் தங்களை முஸ்லீம் என்பதாக இப்பதான் அடையாளம் காட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அவர்கள் வன் காப்பீர்கள் என்பதாக நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அதனால நோட்டீஸ் போட்டிருக்கேன். உண்மையிலே முஸ்லீம்கள் அல்ல, நான் முன்னால அன்னைக்கு சொன்ன, அதாவது குலாம் அகமது காதியானி அவர் அசல்ல இவங்களுடைய இந்த மதத்திற்கு ஸ்தாபகரவன். குலாம் அகமது என்பவர் ஸ்தாபகராக இருந்தார். ஆனா அவனுடைய ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகங்களுக்கு மேல சின்ன சின்ன புத்தகம் நிறைய எழுதியிருக்கான். ஏராளமான உறுதியில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கான், ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கான். அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி தவறான, முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதியிருக்கான். அதை கேட்கும் போது நம்ம எப்படி ஆயிடும் சொன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும், ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும். பாருங்க சில விஷயங்களை சொன்னா எங்க கூட சொன்னேன், மை முஹத்திஸும் நான் முஹத்திஸாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னான், தௌலியுல் மராம் என்று ஒரு கிதாபில். மை முஜத்திதுஹும் நான் முஜத்திதாக இருக்கின்றேன், முஹத்திஸ்னா ஹதீஸ் கலை வல்லுநராக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட தெரியாது உனக்கு. ஒழுங்கா முஜத்திதுஹும் நான் இஸ்லாத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய முஜத்திதாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். ஹமாமத்துல் புஷ்ரா கிதாப் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க, ஹமாமத்துல் புஷ்ரா. மசிய மௌதுஹும் வாக்களிக்கப்பட்ட மசியாக நான் இருக்கின்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த கடைசி காலத்தில் ஒரு மசீஹ ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றான். மை மஹதியும் நான் மஹதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். மசீர மசீகம் முதல்ல மசீகன் சொன்னானா, இப்ப மசீகை போன்று அது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். முல்ஹிம் ஹூ மை முல்ஹிம் ஹூ நான் முல்ஹம் இல்ஹாம் கொடுக்கப்படக்கூடியவனாக அசரீரியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு ஞானம் கொடுக்கப்படக்கூடியவனா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். பாரசீகோ நான் பாரசி பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதனாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார். பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதன் இதை ஏன் சொல்றாங்க கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சல்மான் பாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து ஒரு ஹதீஸை சொன்னார்கள். பாரசீகத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும், வானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அங்கே இருந்தாலும் சரி, ஈமான் அங்கே இருந்தாலும் சரி, இவர்கள் போய் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதாவது
ஈமானிலே அவ்வளவு பிடித்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஈமானை தேடி அது எங்கிருந்தாலும் சரி கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை சொன்னார்கள். அதனால இவன் என்ன பண்ணா, நான் பார்சியக்காரன், இங்க பிறந்தான், காதியானில பிறந்துட்டு 1840 பிறந்துட்டு வந்து சொன்னா நான் பார்சி தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஈமானை ரொம்ப பக்குவமாக பலமாக பிடிக்கக்கூடிய நான் தான் என்பதற்காக அந்த வாசகத்தை சொல்லுகின்றான். மை கிருஷ்ணன் கிருஷ்ண அவதாரமும், நான் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன், கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன். மை ராம் ஹூ கிருஷ்ணன் ஹூ, நான் ராமும் நான் தான் கிருஷ்ணனும் நான். முதல்ல என்ன சொன்னா, நான் மகதியா இருக்கிறேன், ஈசாவா இருக்கிறேன், என்னென்னமோ சொன்னான். இப்ப நான் ராமும் நான் தான் கிருஷ்ணன் நான் தான் அப்படிங்கிறான். ஹாத்தமுல் அம்பியாகும், நான் நபிமார்களுக்கெல்லாம் கடைசியா இருக்கிறேன். ஹாத்தமுல் அவுலியாகும், இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு, அந்த ஆளுங்க யாராவது இருந்தா வாங்க நான் நிரூபிக்கிறேன். கிதாபுகள் இருக்கு, என்கிட்ட இருக்கிற கிதாபு எல்லா கிதாபும் இருக்கு. ஆனா இங்கே இல்ல, இப்ப காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, புரசாதத்துக்கு வரணும், கேட்டுக்கிட்டு வரணும், போன் பண்ணி டைம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வரணும், சும்மா திடீர்னு வந்து கிதாபு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாத்தமுல் குலஃபாகும், மை சீனியுல் அசலும், நான் அசல சீனா தேசத்துக்காரர். முதல்ல அங்க பார்சின்னு சொன்னா நான் சீனா தேசத்துக்காரர். இவன் என்னன்னு சொல்றதுங்க, மை மாஜூன் முரக்கபும், நான் குழைக்கப்பட்ட ஒரு முரக்கபாக இருக்கு. முரக்கப்னு சொன்னா இஞ்சி முரப்பா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா, பலவிதமான கலவைகள் சேர்ந்த, நான் ஒரு ஆள் இல்ல, பலவிதமான கலவைகள் புரியும். மசீஹபு மரியம் சே பெஹ்தரும், நான் மரியமுடைய மகன் மசீஹ இருக்கிறாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவரை விட ரொம்ப பெஹ்தர், நான் ரொம்ப சிறந்தவன். மை ஹுசைன் சே பெஹ்தர் ஹூ, ஹுசைனை விட ரொம்ப பெஹ்தர் நான். மை ரசூல் ஹூ, நான் ரசூலா இருக்கிறேன். மை மஸ்ஹரே ஹுதா ஹூ, நான் ஹுதாவுடைய அல்லாஹுடைய மஸ்ஹராக வெளித்தோற்றமாக இருக்கின்றேன். மை ஹுதா ஹூ, நான் அல்லாவாகவே இருக்கிறேன் அப்படின்றான். இது என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்குது. மை மானிந்த ஹுதா ஹூ, ஹுதா அல்லாவை போல முதல்ல அல்லான்னு சொன்னா. மை ஹாலிஃபு ஹூ, ஹுதாக்கா நுத்ஃபா ஹூ, ஹுதாவுடைய விந்தாக இருக்கின்றேன் அப்படிங்கிறான். ஹுதாக்கா பேட்டாகும், ஹுதாக்கா பீவி ஹோமே, அட கும்பல ஆயிட்டான். ஹுதாக்கா பாப், இப்ப தந்தை ஆயிட்டான். இதெல்லாம் இருக்கு, அவன் எழுதலதான், மிர்சா குலாம் அகமது எழுதுனு. இத வந்து அவனை தலைவனாக கொண்ட ஒரு இயக்கத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கி நோட்டீஸ் போட்டிருக்கா, இவன் இவ்வளவு ஒரு மடையனா இருப்பான். மை ஹஜர அஸ்வதுகும், எல்லாம் விட்டுட்டா ஆம்பளை கும்பலை எல்லாம் போச்சு, நான் ஹஜருல் அஸ்வதுங்களாம். மை ஜூக்கர் நைம் ஹூ, ஆதம் ஹூ, நூ ஹூ, இப்ராஹிம், யூசுப், மூசா, தாவூத், சுலைமான், யாகூப், எல்லா நபியும் நான் தான் அப்படிங்க. தமாம் அம்பியாசே பெஹ்தர் ஹூ, தமாம் அம்பியாக்க மஸ்ஹர் ஹூ, எல்லா அம்பியாக்களுடைய நபிமார்களுடைய வெளித்தோற்றமாக வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். தமாம் அம்பியாசே அப்சல் ஹூ, அகமது முஹத்தார் ஹூ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது அப்படின்னு. ஏன்னா இஸ்மு அகமத் கா மிஸ்தாக்கு, அல்லாஹால ஈசா அலை இஸ்லாம் சொன்னதாக குரான்ல ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், இஸ்முஹு அஹமத், அவருடைய பெயர் அஹமத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான். ஈசா அலை இஸ்லாம் சொன்னதாக அதனுடைய மிஸ்தாக், அதனுடைய உண்மை நிலை நான் தான் என்று சொல்லு. மை மரியம் ஹூ, நான் மரியமா இருக்கிறேன். மை மீகாயில் ஹூ பைத்துல்லாஹும், நான் மீகாயிலா இருக்கேன், பைத்துல்லாவா இருக்கேன். ஆரியோங்கா பாதுஷா, ஆரியர்களுடைய அரசராக நான் இருக்கிறேன். ஆரியர்கள் ஆரியர்கள் உண்மையிலே இதுதான் அவனுடைய அவனுடைய உண்மைய மதம் தான் ஆரியர்கள். ஆரியர்கள் சொன்னா மேல் ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் அவங்க. இமாம் ஜமான் ஹூ, நான் இமாம் ஜமானாக இருக்கின்றேன். இப்படி நிறைய, இப்ப என்ன நம்ம சப்ஜெக்ட் வந்து ஹதீஸை மறுப்பவர்கள் காவிர்களே. இவையும் ஹதீஸை மறுக்கிறான், எல்லாத்தையும் மறுக்கிறான், குர்ஆனையும் மறுக்கிறான், நபியும் மறுக்கிறான், எல்லாத்தையும் மறுக்கிறான் இல்லையா. ஆதியானிகள் குர்ஆனும் அதுபோன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். அதான் ஹதீஸ் ரபில் அலா யூஷிக்கு ரஜுல் ஷப்ஆன் அலா அரீகத்திஹி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், எப்போது அழைக்கும் பிஹாதல் குரான், அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், பற்றி பிடியுங்கள். ஃபமா வஜத்து பீஹி மின் ஹலாலின் ஃபாஹில்லூஹு, இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள், செயல்படுங்கள். ஃபமா வஜத்து பீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமூஹு,
இந்த குர்ஆன்ல எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். கட்டிலே சாய்ந்து கொண்டு திண்டு தனையிலே தனையிலே சாய்ந்து கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான். அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையை மறந்து விடுவான். அல்லாஹ்வை மறந்து விடுவான், ரசூலை மறந்து விடுவான், சட்டங்களை மறந்து விடுவான், விளக்கங்களை மறந்து விடுவான். மறந்து விட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாகும். இன்னைக்கு அதை பார்க்கிறோம். யார் இப்படி எல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம கண் முன்னாலே பார்க்கிறோம். சும்மா 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கோடிக்கணக்காக இன்னைக்கு பணம் புரளுகின்றது. காரணம், தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த அகமதிய இயக்கத்தார்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மல்டி மில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது பூரா லண்டன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும் பெரும் பங்களாக்கள், பெரும் பெரும் பதவிகள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரும் பண முதலிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய அறிவை மயக்கக்கூடியவை. இவையெல்லாம் இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இவனை இதை சொல்லிக் கொண்டு. நம்ம இப்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், அவன் முஸ்லீமுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்பதாக நாம் கருத மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முஸ்லீமான ஒரு பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவனுக்கு ஒரு முஸ்லீமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லீமான மணமகனை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. திருமண ஒப்பந்தம், திருமண நிகழ்ச்சி என்பது அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடைபெற முடியாது. சரி, ரெண்டு பேரும் திருமணம், யாராவது ஒரு முஸ்லீமான பெண் இந்த மாதிரி ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் தௌபா செஞ்சு மாறணும், அது வேற நான் மாற முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் காஃபிரான. அந்த காஃபிரான மனிதனை ஒரு முஸ்லீமான பெண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஹராம்ல வரும். என்னுடைய சட்ட அடிப்படையை பார்த்தால் இவன் வேறு மதஹப், அவன் வேற மதஹப், அதாவது இவன் வேற மார்க்கம், அவன் வேற மார்க்கம், இவன் இஸ்லாமிய மார்க்கம், அவன் இஸ்லாம் அல்லாத மார்க்கம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது ஒரு இறந்து விட்டால் சொத்திலே வாரிசுரிமை என்பதும் கிடைக்காது. வாரிசு சொத்திலே உரிமை கிடைப்பது என்பது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், அதாவது முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். அப்பதான் தந்தையுடைய சொத்து மகனுக்கு வரும், மகனுடைய சொத்து தந்தைக்கு போகும். இல்லாவிட்டால் சட்டத்தில் இடம் கிடையாது. சரி, அதே மாதிரி அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை கபிரிஸ்தான் அடக்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான் அடக்கக்கூடாது, அவருக்கு ஜனாதா தொழ வைக்கவும் கூடாது. இஸ்லாத்தினுடைய எந்த சட்டமும் அந்த மனிதன் மீது விதியாக பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான சட்டங்கள், காபிர்களுக்கு என்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் அவன் மீது விதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், பெரும்பாலும் இப்படி ஹதீஸுகளை மறுத்துக் கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்